ஜெய் சீதாராம். சங்கர மடத்திற்கு ஏழை பெண் ஒருத்தி வந்தாள். மகா பெரியவரிடம் தெரிவித்தால் தான் பிரச்சனையை தீரும் என்று எதிர்பார்ப்பு அவளது கண்களில் தெரிந்தது. சுவாமி, என் கணவர் வியாதியால் சிரமப்படுகிறார், வேலைக்கு போக முடியவில்லை, மகனுக்கோ சரியான வேலை இல்லை, கல்யாண வயதில் பெண்ணும் இருக்கிறாள், அவளை எப்படி கரை சேர்ப்பது என்றே புரியவில்லை, நிம்மதியாக தூங்க முடியவில்லை, தசாகாலம் சரியில்லையோ என்று என் கணவரின் ஜாதகத்தை ஜோசியரிடம் காண்பித்தேன். அவரும் பரிகாரம் சொன்னார். அதை செய்ய பணம் நிறைய தேவை, என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று கண்கலங்கினார். சுவாமிகள் கனிந்த பார்வையுடன், ஏனம்மா, வாழ்க்கை இப்படியே இருக்கும் என நினைக்கிறாய்? சக்கரம் சுழல்வது போல மாறிக்கொண்டே தான் இருக்கும். இப்பொழுது உன் வாழ்வில் காலச்சக்கரம் அதிகபட்சம் கீழே இருக்கிறது, இனி அது மேலே நோக்கி தானே சுழலும். அப்பொழுது எல்லா பிரச்சனையும் கடவுளருளால் சரியாகும். உன் கணவரின் உடல்நலனில் கவனம் செலுத்து. மகன் நல்ல வேலைக்காக முயற்சி செய்யட்டும். உன் மகளை தேடி நல்ல வரன் வரும். கவலைப்பட வேண்டாம். உன் கணவரை தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கச் சொல். அதனால் உடல் நலம் செல்வம் சேரும் என்றார். மேலும் பெரியவர், அது சரி, ஜோசியர் என்ன பரிகாரம் சொன்னார்னு சொல்லலையே எனக் கேட்டார். சகஸ்ர போஜனம் செய்து வைப்பது தான் நல்ல பரிகாரம் என்றார். 1000 பேருக்கு அன்னதானம் செய்ய பணம் வேண்டாமா என்றாள் அவள். சுவாமிகள், சகஸ்ர போஜனம் என்றதுமே 1000 பேருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்பதில்லை. 1000 உயிர்களின் பசியை தீர்த்தாலும் பிரச்சனை தீரும். வீட்டில் அரிசி குருணை இருக்குமோ, அதில் ஒரு கைப்பிடி எடுத்து எறும்பு புற்றுக்கு அருகில் போடு. 1000 எறும்புகள் அதை சாப்பிடும். அதுவும் சிறந்த பரிகாரம்தான். காமாட்சியருளால் நல்லதே நடக்கும். உனக்காக நானும் பிரார்த்திக்கிறேன் என்றார். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர்.